லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் ப்ராப்ளம், அதாவது இன்வாலிட் செட்டிங்ஸ் டிடெக்டர்னு வருங்க. அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் எந்த ஓஎஸும் இன்ஸ்டால் பண்ணல, நான் இப்போ சாம்பிளுக்காக சிம்பிளாக ஒரு ஓஎஸ் லோட் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு டீட்டெயில்டாக போன வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்கணுன்னா மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்ததும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஐஎஸ்ஓ ஃபைலை லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபெயில்டு டு ஓப்பன் எ செஷன் ஃபார் விர்ச்சுவல் மெஷின் உபுண்டு அப்படின்னு வருது. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேரில் விர்ச்சுவலைசேஷன் டிசேபிள் பண்ணியிருக்கோம், அதை நம்ம பயோஸில் போய் ஆக்டிவேட் பண்ணணுங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இன்வாலிட் செட்டிங்ஸ் டிடெக்டட்னு வரும். அது மேலே மவுஸை மூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா த ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் இஸ் எனேபிள்ட் இன் த ஆக்சிலரேஷன் செக்ஷன் ஆஃப் த சிஸ்டம் பேஜ், ஆல்தோ இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை த ஹார்ஸ் சிஸ்டம். இட் ஷுட் பி டிசேபிள்ட் இன் ஆர்டர் டு ஸ்டார்ட் த விர்ச்சுவல் சிஸ்டம். இதை இப்போ நம்ம சரி செய்யணும்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ இப்போ நான் இங்கே சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சிஸ்டமை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணும்பொழுது நம்ம பயோஸ்குள்ளே போகணும். இது சிஸ்டத்துக்கு சிஸ்டம் வேறுபடுங்க. என்னோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கிளிக் பண்ணணும். இது ஒவ்வொரு மதர் போர்டுக்கும் வேறுபடுங்க. நம்ம ஸ்டார்ட் ஆகும்பொழுது பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் இது ஒவ்வொரு சிஸ்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. எஸ்கேப் கீயாவாக இருக்கலாம், ஒரு F9 இருக்கலாம், இல்லை F10 கீயாக இருக்கலாம். ஒரு சில சிஸ்டத்தில் கண்ட்ரோல் எஸ் கிளிக் பண்ணுற மாதிரி கூட இருக்குங்க. உங்களுடைய சிஸ்டம் இனிஷியலாக லோட் ஆகும்பொழுது உங்களுக்கு காமிக்குங்க என்டர் பயோஸ் செட்டிங்ஸ் இல்லாட்டி என்டர் ஸ்டார்ட் அப் அப்படின்னு காமிக்கும். அது எந்த கீ நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுதோ அந்த கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்குங்க. இப்போ என்னோட ஸ்டார்ட் அப் மெனுவில் F10 கிளிக் பண்ணால் பயோஸ் செட்டிங்குள்ளே போகுங்க. நான் F10 இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். பயோஸ் பார்க்குறக்கு இப்படி தாங்க இருக்கும். இதில் நிறைய மெனு இருக்குங்க. நம்ம போக வேண்டிய மெனு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். இதில் எப்படி நம்ம மூவ் பண்ணணும்னா நம்ம ஏரோ கீ வச்சு மூவ் பண்ணுங்க. நான் இப்போ ரைட் சைடு ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மெனுவுக்கு நான் போய்க்கிறேன். இப்போ நம்ம சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் மூவ் பண்ணிட்டோம். இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்குங்க. இதில் நமக்கு தேவைப்படக்கூடியது விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. இது இப்போ என் சிஸ்டத்தில் டிசேபிள்டாக இருக்குது, அதனால தாங்க நமக்கு எரர் காமிச்சது. இப்போ நம்ம அதை எனேபிள் பண்ணணும். நம்ம விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியில் இருக்கும் பொழுது என்டர் கிளிக் பண்ணணுங்க. என்டர் கிளிக் பண்ணும் பொழுது இப்போ நமக்கு ஒரு பாப்அப் மெனு வரும், அதில் ஏரோ கீ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. மேலே கிளிக் பண்ணோம்னா எனேபிள்டு மூவ் ஆகும். எனேபிள் கிளிக் ஆன உடனே இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் ரைட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கீ ப்ரெஸ் பண்ண உடனே எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ரீபூட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் ரீபூட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். சிஸ்டம் லோட் ஆனதும் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த இன்வாலிட் செட்டிங்ஸ் டிடெக்டட் அப்படின்னு காமிச்ச இடத்துல எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா உபுண்டுனுடைய பூட் லோடர் லோட் ஆகும். முதல்ல காமிச்ச மாதிரி எந்த எரரும் வராமல் நம்ம இப்போ உபுண்டு லோடாக ஆரம்பிச்சிருச்சுங்க.
இப்படி தாங்க இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்துருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.